மாநில உரிமைகளை பேசுகிற கட்சியாக அதிமுக இருந்தால்தான், திமுகவை விட பாஜகவை எதிர்க்கிற கட்சியாக அதிமுக இருந்தால்தான், ஏழுதமிழ் விடுதலையை வலியுறுத்துகிற அதிமுகவாக இருந்தால்தான், நீட் தேர்வு விலக்கு சட்டம் வேண்டும் என்று குரல் கொடுக்கிற அதிமுகவாக இருந்தால்தான், மூணு சத்தியம் பண்ணீங்கல்ல அம்மா சமாதி முன்னால, பரப்பன அக்ரஹார சிறைக்கு போறதுக்கு முன்னால, மூணு சத்தியத்துக்கு பொருள் என்ன? யாரை அழிப்பது? பிஜேபி அழிப்பதா, ஓபிஎஸ் அழிப்பதா, இபிஎஸ் அழிப்பதா, திமுக எப்படிதான் சொல்லுங்க? ஓபிஎஸ் தர்மயுத்தம் நடத்துறாரு, போயஸ் கால இருந்து வெளியில வந்த உடனே ஓபிஎஸ் யார் ஏக்குறான்றப்ப சசிகலாமா என்ன சொல்லியிருக்கணும்? ஓபிஎஸ் பாஜக இயக்குன்னு சொல்லியிருக்கணும். ஏன் சொல்லல நீங்க? இன்னைக்கு ஏன் திமுகன்னு சொன்னீங்க? இன்னைக்கு இபிஎஸ் எஸ்இசிஆர் வீட்டுக்கு பால் பாக்கெட் போட்டார், விவசாய சட்டங்களுக்கு ஆதரவா ஓட்டு போட்டார், சிஏஏ என்ஆர்சி என்ஆர்பிக்கு சட்டத்துக்கு ஆதரவா ஓட்டு போட்டார், உயர் சாதி ஏழைகளுக்கு 10% இடஒதுக்கீட்டுக்கு ஓட்டு போட்டார். எம் கே ஸ்டாலின் டேஞ்சரஸ், மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி அப்படின்னு பேசுறான். அவனுக்கு தன்னுடைய எதிரி யாருன்னு தெரிஞ்சிருக்கு, உங்களை ஏன் சொல்ல மாட்டான்? ஓபிஎஸ் தர்மயத்து நடத்தின, யாருக்கிட்ட தர்மயத்து நடத்தின, என்ன டிமாண்ட் வச்ச? பாஜகவுடைய அடிவரடிகளாக அவர் இருக்கிறார்கள். பாஜகவை விட்டு பாஜக என்கிற ஏழரை நாட்டு சனி, அட்டமத்து சனி இவர்களை பிடித்திருக்கிறது. அந்த சனியினை விட்டு எரிந்து இவர்கள் வெளியே வந்தால் அஇஅதிமுகவிற்கு எதிர்காலம் உண்டு. முல்லை பெரியார் அணைக்கு மாற்றாக நாங்கள் அணை கட்டுவோம் என்று கேரள அரசு சொல்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் ஒரு வாய் திறக்கவில்லை. ஒன்றிய அரசு என்று சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறார். இது மாநில கட்சியா? இது அதிமுகவா? இது பாஜக? அணை ஒருங்கிணைப்பாளர் போட்டது பைலாப்படி தப்பு, அது சிவில் நீதிமன்றத்தில் நிற்காது. இன்றைக்கு அதிமுக எதிர்காலம் அவர்கள் பாஜகவை தோளில் சுமப்பதால், பாஜகவுடைய எல்லா அஜெண்டாக்களுக்கும் இவர்கள் அடிபணிவதால் இவர்களுக்கு தமிழ்நாட்டில் எதிர்காலமே கிடையாது. நான் பாஜகவோடு சேரமாட்டேன், வரலாற்று தவறை இனிமேல் செய்ய மாட்டேன், முஸ்லீம் மக்களிடம் பாஜகவிடம் சேர்ந்ததற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்னார். அந்த அம்மா வழிவந்தவர்கள் இந்த ஓபிஎஸும் இந்த இபிஎஸும் இந்த சசிகலாவும் பாஜகவை ஏன் எதிர்க்கவில்லை? இந்த மூவருக்குமே கட்சியினுடைய எதிர்காலத்தை பற்றியோ, கட்சியினுடைய கடந்த கால வரலாறு பற்றியோ, கட்சியினுடைய திசைவெளியை பற்றியோ கவலை இல்லை. தாங்கள் கொள்ளையடித்த ஊழல் வழக்கிலிருந்து எப்படி தப்பிப்பது என்பதுதான் இவர்களுக்கு கவலை. வணக்கம். ஒரு 3-4 நாட்களாக பார்த்தீங்கன்னா தமிழக அரசு சூழலே வந்து ஒரு தலைகீழாக மாற்றம் இருக்கும் தெரிகிறது. எதிர்கால அரசியல் எப்படி தெரியல? அதாவது அதிமுகவில் சசிகலாவோட வருகைங்கிறது பேசும்படா இருக்கு. தென் மாவட்டங்கள்லாம் சுட்டுப்படை செய்யாதுங்க, அது துவக்கம் ஒரு பக்கம் இருக்கு. எடப்பாடி அவர்கள் அவரை கடுமையை விமர்சிக்கிறாங்க, விமர்சிக்கிறாங்க. ஓபிஎஸ் அவர்கள் அவர் குறித்து பேசும்போது வந்து மறுபரிசீலனை வாய்ப்பு இருக்கிறாரு. இந்த மாதிரியான திசைவெளி போக்கை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அதிமுகவோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? அதிமுகவினுடைய எதிர்காலம் இபிஎஸ் ஓபிஎஸ் விகேஎஸ் சசிகலா மூணு பேருக்குமான யூபிஎஸ் அமித்ஷா நரேந்திர மோடி, இந்த மூவருமே அமித்ஷா நரேந்திர மோடி என்கிற ஒரு நரி கூட்டத்திடம் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், நாய் வாயில் சிக்கின தேங்காய் கூட தப்பிச்சிரும், நரி வாயில் சிக்கின மான் தப்பாது. பாஜக அதிமுகவை வைத்து கொண்டு, அதிமுகவை செரிக்கிற நோக்கம் கொண்டு அதனுடைய அஜெண்டாக்களை நிறைவேற்றி கொண்டது. இந்த இபிஎஸ் தான் எஸ்வி சேகர் வீட்டுக்கு பால் பாக்கெட் போட்டார். பால் பாக்கெட் போட்டது மட்டுமல்லாமல் சிஏஏ என்ஆர்சி என்ஆர்பி சட்டத்திற்கு பாராளுமன்றத்தில் பாஜகவுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டார், உயர் சாதி ஏழைகளுக்கு 10 விழுக்காடு அப்படிங்கிற சட்டத்திற்கு ஓட்டு போட்டார், 370 நீக்க மேலும் மௌனமாக இருந்தாங்க, ஒன்றிய அரசுன்னு சொல்லக்கூடாதுன்னு ஓபிஎஸ் சொன்னார். ஓபிஎஸ் சொன்னாருங்க, விவசாய சட்டங்களுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டாங்க, பாமகவும் ஓட்டு போட்டுச்சு, பஞ்சாபில் போராடுகிற விவசாயிகள் தரகர்கள்னு சொல்லி இபிஎஸ் விமர்சித்தார். அப்போ இவர்கள் இந்த மூவருக்குமே கட்சியினுடைய எதிர்காலத்தை பற்றியோ, கட்சியினுடைய கடந்த கால வரலாறு பற்றியோ, கட்சியினுடைய திசைவெளியை பற்றியோ கவலை இல்லை. தாங்கள் கொள்ளையடித்த ஊழல் வழக்கிலிருந்து எப்படி தப்பிப்பது என்பதுதான் இவர்களுக்கு கவலை.
ஒரு திராவிட இயக்க தொண்டனாக ஒரு பெரியார் தொண்டனாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே இந்த மண்ணில் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் 1949 செப்டம்பர் 17 ராபின்சன் பூங்காவில் ஆரம்பிக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் இதயக்கணி என்று அண்ணாவால் பாராட்டப்பட்ட 1972 அக்டோபர் 10 எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு நீக்கப்படுகிறார். 24 நிரந்தரமாக நீக்கப்படுகிறார். அனகாபுத்தூர் ராமலிங்கம் என்கிற ஒரு கட்சி தொண்டன் அஇஅதிமுக என்ற பெயரில் ஒரு பதிவு செய்து வைத்திருந்தார் கட்சியை. ஒரு சாதாரண தொண்டன் பதிவு செய்த கட்சியை தனக்கான கட்சியாக மாற்றிக்கொண்டு அன்றைக்கு அதிமுகவிற்கு தாமரை சின்னம் தான் இருந்தது. பிறகுதான் இரட்டை இலை வந்தது. அதிமுக என்கிற கொடியை வடிவமைத்தவர் நடிகர் பாண்டு. இரட்டை இலை சின்னத்தை வடிவமைத்தவர் சுபா சுந்தரம் என்கிற புகைப்பட கலைஞன். 1972 மதுரையில் ஜான்ஜனானி பூங்காவில்தான் முதல் அதிமுக கொடி ஏற்றப்பட்டது. அதிமுகவுக்கு என்று ஒரு நீண்ட நெடிய வரலாற்று பாரம்பரியம் உட்கொண்டது. அந்த கட்சி தான் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 69% இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்தது. அந்த கட்சி தான் காவிரி நதிநீர் உரிமையை அரசிதழில் வெளியிட செய்து சட்ட போராட்டம் நடத்தி அம்மையார் ஜெயலலிதா பெற்றுத்தந்தார். அம்மையார் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக தான் முல்லைப் பெரியார் அணையில் 142 அடி நீரை தேர்க்கலாம் என்று தீர்ப்பு வாங்கி தந்தது. அந்த கட்சி தான் கச்சத்தீவை மீட்பதற்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. அந்த கட்சி தான் ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை, அங்கே நடந்தது ஜெனோசைட், இலங்கையின் மீது பன்னாட்ட சர்வதேச விசாரணை நடத்த வேண்டும் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டது. அந்த கட்சி தான் ஜிஎஸ்டி கொண்டு வருகிற பொழுது மாநில அரசுகளுடைய பொருளாதார இறையாண்மையை நீங்கள் பறிக்கிறீர்கள் என்று ஜெயலலிதா சொன்னார். ஜெயலலிதாவுடைய அரசியல் வரலாற்றில் யாரிடமும் அவர் மன்னிப்பு கேட்டுக்கொண்டதில்லை. ஆனால் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழக மேடையில் சீரணி அரங்கத்தில் சொன்னார், இனிமேல் நான் பாஜகவோடு சேரமாட்டேன், வரலாற்று தவறை இனிமேல் செய்ய மாட்டேன், முஸ்லீம் மக்களிடம் பாஜகவிடம் சேர்ந்ததற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்னார். அந்த அம்மா வழிவந்தவர்கள் இந்த ஓபிஎஸும் இந்த இபிஎஸும் இந்த சசிகலாவும் பாஜகவை ஏன் எதிர்க்கவில்லை, பாஜகவை எதிர்த்து பேசவில்லை? பாஜகவை விட்டு நீங்கள் விலகவில்லை என்றால் ஒரு ஆன்டி பிஜேபி ஒரு ஆன்டி மோடி மைண்ட் செட் இருக்கிற தமிழ்நாட்டில் நீங்கள் பாஜகவை தூங்கி கொண்டிருந்தால் பாஜக உங்களை ஒரு நாள் செரிக்கும். சசிகலா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கட்சி விதி 20 என்ன சொல்லுது என்றால், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அடிமட்ட தொண்டர்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். கிளைக்கழகம், நகர்கழகம், ஒன்றிய கழகம், மாவட்ட கழகம், பொதுக்குழு, அதன் மூலியமாக தான் பொதுச் செயலாளர் வேண்டும். சசிகலா அதிமுக பொதுச் செயலாளர் வந்தது சட்டத்திற்கு புறம்பானது. அதிமுக சட்ட பைலாப்படி 2017 இபிஎஸும் ஓபிஎஸும் சேர்ந்துக்கிட்டு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் போட்டது பைலாப்படி தப்பு, அது சிவில் நீதிமன்றத்தில் நிற்காது. இன்றைக்கு அதிமுக எதிர்காலம் அவர்கள் பாஜகவை தோளில் சுமப்பதால் பாஜகவுடைய எல்லா அஜெண்டாக்களுக்கும் இவர்கள் அடிபணிவதால் இவர்களுக்கு தமிழ்நாட்டில் எதிர்காலமே கிடையாது. 2019 நாடாளுமன்ற தேர்தலிலே தோல்வி, சட்டமன்ற தேர்தலிலே தோல்வி, ஊரக உள்ளாட்சி தேர்தலிலே தோல்வி. கட்சியினுடைய அமைச்சர்கள் போகலாம், முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர், அடிமட்ட தொண்டன் போய் கொண்டிருக்கிறான். ஒரு தலைமை இல்லை, ஒரு கரிஸ்மேட்டிக்கான லீடர்ஷிப் இல்லை, கொள்கை இல்லை. அண்ணா பெயரை வைத்துக்கொண்டு பெரியார் சிலை இடிக்கிறான், கண்டனம் தெரிவிக்க துப்பில்லை. முல்லைப் பெரியார் அணைக்கு மாற்றாக நாங்கள் அணை கட்டுவோம் என்று கேரள அரசு சொல்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் ஒரு வாய் திறக்கவில்லை. ஒன்றிய அரசு என்று சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறார். இது மாநில கட்சியா? இது அதிமுகவா? இது பாஜக? பாஜகவுடைய அடிவிரடிகளாக அவர் இருக்கிறார்கள். பாஜகவை விட்டு பாஜக என்கிற ஏழரை நாட்டு சனி, அட்டமத்து சனி இவர்களை பிடித்திருக்கிறது. அந்த சனியினை விட்டு எரிந்து இவர்கள் வெளியே வந்தால் அஇஅதிமுகவிற்கு எதிர்காலம் உண்டு. முக ஸ்டாலின் பாஜகவை எதிர்க்கிறார் என்றால் நீங்களும் சேர்ந்து கொண்டு எதிருங்கள். மாநில உரிமையை பறிக்காதீர்கள் என்று முக ஸ்டாலின் சொன்னார். அவரோடு சேர்ந்து கொண்டு நீங்களும் தமிழ்நாட்டுக்காக பேசுங்கள். ஏன் 7 பேரை விடுதலை செய்யவில்லை என்று கேளுங்கள். ஏன் ஜிஎஸ்டி வரி வருவாய் எங்களுக்கு தரவில்லை என்று கேளுங்கள். மாநில உரிமைகளை பேசுங்கள். ஊழல்வாதிகளுக்கு ஆதரவளிக்கிற அந்த அயோக்கியத்தனத்தை இபிஎஸும் ஓபிஎஸும் கைவிடணும். இளங்கோவனுக்கும்
இபிஎஸ் உடைய அந்த கூட்டுறவு தலைவர் சேல இளங்கோனுக்கு எதுக்கு அறிக்கை வர்றீங்க? குற்றவாளி அக்யூஸ்ட். அவங்க வீட்டில் சீஸ் பண்ண ரைடு பண்ண அப்போ எவ்வளோ சொகுசு பங்களா, காரு, தங்கம், வெள்ளி பொருட்கள், ஆவணம், டாக்குமெண்ட்டு, அயோக்கியத்தனம் இல்லை. திராவிட இயக்கத்தினுடைய ஒரு அரசியல் கட்சிகள், இந்த கட்சி மாநில உரிமைகளுக்கானது, கழகங்கள் இல்லாத தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றான். அன்னைக்கு அஇஅதிமுக முதல்வர் வேட்பாளர் யார் என்பதை பாஜக தீர்மானிக்குன்னு சொல்லி எல்முருகன் பேசுகிறார், அண்ணாமலை பேசுகிறார். துப்புள்ள ஒரு அறிக்கை விட சொட்ட ஜெயக்குமார், சி வி சண்முகம், கே பி முனுசாமிக்கு யார்? நீங்களாம் யாரு? நீங்களாம் யாரு? ஊழல்வாதிகள், ஊழல் பெருச்சாளிகள். உங்களெல்லாம் மக்கள் மன்னிக்க மாட்டாங்க. கட்சியினுடைய எதிர்காலத்தை பரிசீலிக்க, எதிர்காலத்தை பற்றி ஆய்வு நடத்த துப்புள்ள பிஜேபி அடிமையாக கிடக்குறீங்க. நீங்களே மோடி படத்தை அதிமுகவே போடலை, பாஜகவே போடலை. அந்த மோடி பிஜேபியோட உங்களுக்கு என்ன கூட்டணி வென்றிருக்குது? பாஜக எப்படி பாண்டிச்சேரியிலையும் மேகாலயிலையும் மணிப்பூர்லையும் மகாராஷ்டிரத்துலையும் ஆளுநரை வச்சு இன்றைக்கி வேலை பார்த்துட்ருக்குறான். பாண்டிச்சேரியில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் எல்லா தேர்தல் முடிவு வந்து வேட்பாளர்கள்லாம் போய் போலிங் ஆஃபீஸர்கிட்ட சர்டிஃபிகேட் கூட வாங்கலை. உடனே தமிழிசை சவுந்தரராஜனை வச்சு நியமன எம்எல்ஏக்கள்னு சொல்லி மூணு பேரும் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டான். அவன் தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருக்கான். அங்கே அதிமுகவுக்கு ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. செருக்க போகிறான், அவங்கள செருக்க போகிறான். அதிமுகவை பாஜக செருக்க போகுது. இதை நீங்கள் உணர்ந்து வெளியில் வல்லாட்டி உங்களுக்கு எதிர்காலம் கிடையாது. எதுக்கெடுத்தாலும் பிஜேபியிலே மூணு பேருக்கு இயக்குதுன்னா, ஏன்னா மூணு பேருக்கு தெரியாதா அதிமுக? ஏன்னா கிட்டத்தட்ட ஏழு அப்படி இருந்தவங்க சசிகலா அவங்களுக்கு தெரியாதா? அவங்க ஏன் இருக்கவே மாட்டேன்னு சொல்லுவாங்க? ஒரு சங்கிகள் நடத்தின கிளப் ஹவுஸ் மீட்டிங்கில் ஹெச் ராஜா பேசுகிறான், எம்கே ஸ்டாலின் டேஞ்சரஸ், மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி அப்படின்னு பேசுகிறான். அவனுக்கு தன்னுடைய எதிரி யாருன்னு தெரிஞ்சிருக்கு. உங்களை ஏன் சொல்ல மாட்டான்? ஓபிஎஸ் தர்மயத்து நடத்தினேன். யாருக்கிட்ட தர்மயத்து நடத்தினேன்? என்ன டிமாண்ட் வச்ச? சாதாரண அடிமட்ட தொண்டன் ஒருத்தன் இந்த கட்சிக்கு முதல்வராக இருக்கணும், இந்த குடும்பம் வரக்கூடாது, ஜெயலலிதாவுடைய இறப்புக்கு காரணமானவங்களுக்கு வந்து இது நீதி விசாரணை வேணும்னு சொல்லி நீங்கள் ஆறுமுகசாமி ஆணையம் முன்னால் ஏன் ஆஜராகி அதுக்கு பதில் சொல்லலை? ஓபிஎஸ் உங்களை ஏற்கிறது யார்? ஒன்றிய அரசின் இணையமைச்சராக அமைச்சர் ஆகிறதுக்கு மோடி படத்தை பையில் வச்சுக்கிட்டான், லெட்டர் பேரில் மோடி படம் போட்டான். நீங்கள் ஒன்றிய அரசுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஓபிஎஸும் பிஜேபியுடைய கைக்குழி தான். ஜெயலலிதா அம்மா அப்போலில் இருக்கிறாங்க. டிஎன்பிசி எக்ஸாமில் வெளிமாநிலத்தவர்களும் தேர்வு எழுதலான்னு சொல்கிற ஜிஓவில் ஓபிஎஸ் கையெழுத்து போடுறார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு முதலமைச்சராக இருந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்ததுக்கு அப்புறம் சென்னை கடற்கரையில் ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் நடத்துறதுக்கு ஓபிஎஸ் அனுமதிக்கிறார். இபிஎஸ் எஸ்இசிஆர் வீட்டுக்கு பால் பாக்கெட் போட்டார். விவசாய சட்டங்களுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டார். சிஏஏ என்ஆர்சி என்ஆர்பிக்கு சட்டத்துக்கு ஆதரவாக ஓட்டு போட்டார். உயர்சாதி ஏழைகளுக்கு 10% இடஒதுக்கீட்டுக்கு ஓட்டு போட்டார். நீட் தொடர்பாக எந்த விதமான அழுத்தத்தையும் அவர் ஆட்சியில் வைக்கலை. பாஜகவோட கூட்டணி சேர்ந்தால் சேர்றோம், எங்களுக்கு நீட்டிலிருந்து விளக்கு கொடுங்கன்னு டிமாண்ட் வைக்கலை. இப்போ கருணாநிதி காலத்துலேயும் நீட்டு வந்து உள்ளே வரலை, ஜெயலலிதா காலத்திலும் உள்ளே வரலை, இபிஎஸ் காலத்தில் தான் உள்ளே வந்திருக்குது. இபிஎஸ் காலத்தில் தான் உள்ளே வந்திருக்குது. இபிஎஸ் ஆட்சி காலத்தில் பெரியார் சிலை நாடெங்கும் சேதப்படுத்தப்படுகிறது. ஒருத்தனை கைது பண்ணி உள்ளே வச்சியா நீ? பத்திரிக்கையாளர் இழிவுபடுத்தி பேசுனா எஸ் வி சேகர், பத்திரிக்கையாளர் இழிவுபடுத்தி பேசுனா கிஷோர் கே சாமி, ஹெச் ராஜா பேசுனான், நீதிமன்றத்தை மயிரா அப்படி ஹைகோர்ட்டாவது மயிராவதுன்னு ஹெச் ராஜா பேசுனான். கைது பண்ணிங்களா நீங்கள்? கைது பண்ணிங்களா? பாஜகவினுடைய தொங்கு சதையாக மாறிட்டீங்க. சசிகலாம்மா ஓபிஎஸ் தர்மயுத்தம் நடத்துகிறாரு. போயஸ் கால்லேருந்து வெளியில் வந்த உடனே ஓபிஎஸ்ஸை யார் ஏற்கிறான்றப்ப சசிகலாம்மா என்ன சொல்லியிருக்கணும்? ஓபிஎஸ்ஸை பாஜக இயக்குதுன்னு சொல்லியிருக்கணும். ஏன் சொல்லலை நீங்கள்? இன்றைக்கி ஏன் திமுகன்னு சொன்னீங்க? இன்றைக்கி எதுக்கு திமுகன்னு சொன்னீங்க? திமுகவை இயக்குச்சு ஓபிஎஸ்ஸை, பொய்யான காரணத்தை சொன்னீங்கல்ல. சட்டமன்றத்தில் துறைமுருகனை பார்த்து ஓபிஎஸ் சிரிக்கிறான்னு சொல்லி இன்றைக்கி தண்டனை வச்சு வெளியில் வந்துட்டீங்கல்ல. மூணு சத்தியம் பண்ணீங்கல்ல அம்மா சமாதி முன்னால், பரப்பன அக்ரஹார சிறைக்கு போகிறதுக்கு முன்னால் மூணு சத்தியத்துக்கு பொருள் என்ன? யாரை அழிப்பது? பிஜேபி அழிப்பதா, ஓபிஎஸ் அளிப்பதா, இபிஎஸ் அளிப்பதா, திமுக எப்படிதான் சொல்லுங்க? யாருக்கு சத்தியம் பண்ணுன்னு ஏன் சொல்ல மாட்டீங்க? அதுக்கெல்லாம் சொல்ல சட்டமன்ற தேர்தல் வருது, அறிக்கை விட மாட்டீங்க. மாநில உரிமை பறிபோகுது, அறிக்கை விட மாட்டீங்க. கட்சிக்கு மட்டும் பொது பொதுச் செயலாளர் வேணும்னு கேட்குறீங்க. நான் விலகுவதாக அறிக்கை கொடுத்தீங்க, இப்போ யார் சொல்லி உள்ள வர்றீங்க? இதை அதிமுக தொண்டன் கேட்டுக்கிட்டு இருக்கிறான்.
அப்ப நீங்கள் தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ளாமல் அஇஅதிமுகவினுடைய வரலாற்று தேவையை அறிந்து மாநில உரிமைகளுக்காக நிற்கிற அதிமுகவாக வழிநடத்தாமல் நீங்க உள்ள வர முடியாது. 69% இடஒதுக்கீடு கொடுத்த சமூக நீதி காத்த வீராங்கனை அந்த வழிவந்த அஇஅதிமுக 3% பார்ப்பனர்களுக்காக இந்துத்துவ சக்திகளுக்கு அஞ்சி தொடை நெடுங்கி அவர்களிடம் சரணடைந்தால் அழிந்து போவீர்கள். மாற்றாக பாஜக எதிர்ப்பு ஒன்றே அதிமுகவுடைய கொள்கை என்றால் அதிமுக அந்த தமிழ் மண்ணில் வளர்வதற்கு வாய்ப்புண்டு. திமுகவுக்கு மாற்று இருக்கிறீங்க, திமுகவிற்கு மாற்று வேண்டுமென்றால் திமுகவுக்கு மாற்றாக ஒரு எதிர்க்கட்சி இருக்க வேண்டுமென்றால் அதாவது பாஜகவை இந்துத்துவத்தை எதிர்க்கிற மாநில உரிமைகளை பேசுகிற கட்சியாக அதிமுக இருந்தால்தான் திமுகவை விட பாஜகவை எதிர்க்கிற கட்சியாக அதிமுக இருந்தால்தான் ஏழுதமிழ் விடுதலையை வலியுறுத்துகிற அதிமுகவாக இருந்தால்தான் நீட் தேர்வு விலக்கு சட்டம் வேண்டும் என்று குரல் கொடுக்கிற அதிமுகவாக இருந்தால்தான் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்படுவதை கண்டிக்க துப்பில்லாத அதிமுக இப்படி இருந்தால் நீங்கள் மாற்று கிடையாது. உண்மையான மாற்று திமுக ஆர்எஸ்எஸ்க்கு பாஜகவுக்கு மாற்று ஆளுகிற திமுக. அந்த திமுகவிற்கு எதிர்க்கட்சியாக வருவதற்கு தகுதி அந்த ஆர்எஸ்எஸ்ஐ அந்த பிஜேபியை அந்த இந்துத்துவத்தை எதிர்க்கிற அஇஅதிமுகவாக இருந்தால்தான் மட்டுமே அதிமுகவுடைய எதிர்காலம் சாத்தியம். எங்களுடைய தங்கள் ஊழலிலிருந்து தப்புவதற்காக கட்சியை காட்டி கொடுக்கிற எட்டப்பர்கள் தான் இந்த 3 பேர்களும். கட்சியை காட்டி கொடுக்கிற தங்கள் சொந்த நலனுக்காக கட்சியினுடைய எதிர்காலத்தை சீரழிக்கிற ஒரு போக்கு தொடர்ந்தால் அது எம்ஜிஆருக்கு செய்கிற துரோகம், ஜெயலலிதாவுக்கு செய்கிற துரோகம், 1.5 கோடி அதிமுக தொண்டர்களுக்கு செய்கிற துரோகம்.